ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டி வைஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் மெயின் டோர் எடுக்கிறீங்க, அதே மாதிரி பூஜை டோரும் எடுக்கிறீங்கனாலும் பெட்ரூம் டோர்ஸும் உங்களுக்கு அதே ஃபினிஷில் கொடுத்துருவோம். பூஜை டோரை யூஸ் பண்ணுவோம். இது உட் தான், உட்டில் கார் பண்ணி தான் நம்ம ஆன்டிக் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சஷ்டிக்கு வச்சுருக்கோம். வேறு விநாயகர் வேணும், கலசம் வேணும், இல்லை ஜீசஸ் வேணும், இல்லை வேறு எது கார்வினாலும் நம்ம பண்ணித்தரோம் சார். என்ன சொல்கிறீங்களோ அது பண்ணிக்கலாம். பேசிக்காக நமக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே டீக்வுட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தசாவதாரம் பத்து அவதாரம் பண்ணி தெரியும் கையில தான் நம்ம வருது. நிறைய சீரியல் பாத்தீங்கன்னா எங்க டோஸ் அப்படிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணாலும் நம்ம செஞ்சு தரலாம். உள்ள என்ட்ரியை பார்த்தீங்கன்னா மேசிவா இருக்கும், ஒரு ராஜ நடைன்னு சொல்லுவாங்கல்ல அது போல உங்களுக்கு தெரியும் சார். 8 ஃபீட் பக்கம் பண்ணியிருக்கேன் சார். இது ஃப்ரேம் திக்னஸ் பாத்தீங்கனால உங்களுக்கு ப்ராடா இருக்கும். சோ இது ஹேண்டில்லாம் பாருங்க, வுட்ல அவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க. வுடன் ஃபினிஷிங்லயே நம்ம தந்துறோம். எவ்ரிதிங்கான அட்வான்ஸ் மெஷினரி, அசெம்பிளிங், ப்ளைனிங் எல்லாமே மெஷினரி தான் வச்சிருக்கோம். லைஃப் நல்லா இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் டோர், வாரண்டி இருக்கு. நைட் வந்து லைட் செட்டிங்லாம் போட்டு வச்சு பாக்குறப்ப பயங்கர டெக்கரேஷனா இருக்கும். இது ஒரு சிம்பிளான பூஜை டோர், ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும். எங்க டோர் நீங்க ஃபீல் பண்ண அந்த தேய்ச்சு பாத்தீங்கனாலே தெரியும் அந்த சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குங்கிறது. நீங்க போட்டோஸ் தந்தீங்கனால உங்க போட்டோவை நாங்க டோரா பண்ணி தரோம். சாஃப்ட்னஸ் கண்டிப்பா. இது ஆக்சுவலா டபுள் டோர் சார். ஓ, ரெண்டு டோர். நிறைய பேர் வந்து வீடு கட்டும் போது பார்த்து பார்த்து வாங்குற விஷயங்கள்ல ஒன் ஆஃப் தி முக்கியமான விஷயத்தை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதோட என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செமையா இருந்தா தான் உள்ள வர்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்ப்ரெஷனுங்கிறது நல்லா இருக்கும். ஸோ அந்த என்ட்ரன்ஸ்ல என்ன பார்ப்பாங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா டோர் தானே. ஸோ அந்த டோரை வந்து மேனுஃபேக்சர் பண்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கும். டோர் தானே, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இதுக்கு போய் தனியா போய் நீ வீடியோ போட்டு அதெல்லாம் வாங்கணுமா நினைக்காதீங்க. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி ஹேண்ட்கிராஃப்ட் டோர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தின டீடைல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சார். அதெல்லாமே அப்படியே சொல்லிருங்க சார். அதுக்கு முன்னாடி நம்ம ஆடியன்ஸுக்கு நம்ம எங்க இருக்கோம், நம்ம கடையோட நேம் என்ன, நம்மளோட கடை பத்தி கொஞ்சம் அப்படியே சொல்லிருங்க சார். என்னன்னு ஆரியபங்கிங்கிறது பாத்தீங்கன்னா NSR ரோடு சர்ச் ரோடு கார்னர் சாய்பாபா காலனியில் இருக்குங்க. மெயினாக நாங்கள் வந்து டீக்கில் மெயின் டோர்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெயின் டோர், பூஜா ரூம் டோர் அண்ட் பெட்ரூம் டோர்ஸ் அண்ட் உங்களுக்கு ஊஞ்சல் வேணுன்னா ஊஞ்சல் பண்ணிக்கலாம் அண்ட் பூஜா மண்டபம், இந்த மாதிரி ஒர்க்கு தான் மெயினாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார். பேசிக்காக நமக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே டீக்வுட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டீக்வுட் அது அந்த ஹேண்ட் கார்விங்கிறது ஒரு விஷயமே வந்து ஒரு யூனிக்காக இருக்குது சார். எல்லாமே வந்து ஹேண்ட் கார்விங் இதில் கிராஃப்டட் டோர்ஸ். எஸ் சார், கிராஃப்டட் கிராஃப்டட் டோர்ஸ். எல்லாரும் இப்போ எல்லாம் அட்வான்ஸ் மிஷினரி யூஸ் பண்ணுறோம், எல்லாம் சிஎன்சியில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதே பேஸு நாங்களும் பண்ணுறோம், சிஎன்சி மிஷின் யூஸ் பண்ணி பண்றோம். பட் 50% சிஎன்சி போனா பேலன்ஸ் 50% ஒர்க் மேனுவலா பண்றோம். அப்போ அந்த கலைநயமிக்க அந்த கார்பெண்டர்ஸ் வச்சு பெர்ஃபெக்ட்டா கவர் பண்ணி எடுக்கிறோம் டோர்ஸ் எல்லாமே. அதனால எங்க டோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டி வைஸ் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். ஓகே சார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எக்கச்சக்க அவுட்லெட் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஹெட் ஆபீஸ் அண்ட் manufacturing யூனிட் இதெல்லாம் எங்க சார் இருக்கு? ஆக்சுவலி இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 1969 ஆரம்பிச்சதுங்க. எங்க கம்பெனி ஃபவுண்டர் பே மிஸ்டர் டேவிஸ் தாமஸ் அவர்தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சாருங்க. இப்போ கரண்ட் எம்டி பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஜார் தாமஸ் அவர் தான் டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் இந்தியாவில் 28 பிரான்சஸ் த்ரூ அவுட் வேர்ல்டையும் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு கம்பெனி அந்த அளவுக்கு ஹைஃபையா டெவலப் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஃபேக்டரி கம் ஷோரூம் யூஏல கூட இருக்குது. மெயின் ஹெட் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா ஃபேக்டரி பாத்தீங்கன்னா கொச்சின்ல தான் இருக்கு. ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட் ஃபேக்டரிங்க வித் அட்வான்ஸ் மிஷினரி. எல்லா மிஷினரி பிளைனிங் எவ்ரிதிங்கான அட்வான்ஸ் மிஷினரி அசம்பிளிங் பிளைனிங் எல்லாமே மிஷினரி தான் வச்சிருக்கோம். அது இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில் லேபரும் இருக்காங்க. ஒவ்வொரு காரியம் ஒர்க்குக்கும் அவ்வளோ கலைநயமாக பண்ணுற அளவுக்கான ஸ்கில் லேபரும் நம்ம ஃபேக்டரியில் இருக்காங்க. உங்களுக்கு சூப்பர் சார். நம்ம பார்த்தாவே தெரியுது இங்கே நிறைய சாம்பிள்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. நிறைய டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு இந்த காரக்குடி சைடு போனால் ஒரு மாதிரி பார்ப்போம், நம்ம ஒவ்வொரு திருநெல்வேலி போனால் ஒரு சைடு மாதிரி வச்சிருப்பாங்க. எல்லாமே வந்து ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. ஓகே சார், நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக பார்த்துடலாம். ஓகே சார். ஸோ வந்து நம்ம கூட வந்து டோரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சார் இருக்கார். சார் நேம் சொல்லிடுங்க. என் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சாரதி சார். இங்கே நான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 15 வருஷமாக நான் ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். சூப்பர் சார். நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன காட்ட போறாங்க? இங்கிறது போயிடல சார். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஷ்டலட்சுமி டோர் சார். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது பூஜை டோரை யூஸ் பண்ணுவோம். இது உட் தான், உட்ல கார் பண்ணி தான் நம்ம ஆன்டிக் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நார்மலா உட்ங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபினிஷ் வரும். நம்ம இது போல ஆன்டிக் தரப்ப இது மட்டும் உங்களுக்கு ஹைலைட்டிங்கா தெரியும். சப்போஸ் வீட்டுக்கு யாரே சொன்னா லாங் வீல் இருந்து பாக்குறப்போ இது மட்டும் உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனா தெரியும். எனக்கு என்ன டவுட்னா இந்த மாதிரி வந்து ஒரு
கோல்டு பிளேட் அந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. இந்த கலர் ஃபேட் ஆகுறது அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. இது வந்து பாத்தீங்கன்னா கார் பெயிண்டிங் மிக்ஸ் பண்ற பாலிஷ் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இம்போர்ட்டட் தான். நம்ம எப்படி கார் வெயில் நிக்குது, இது மழை நிக்குது, எதுவும் ஆகுறது இல்ல. ஸ்கிராச் ப்ரூப் தான். தண்ணி ஊத்தி கழுவுனாலும் எதுவும் ஆகாது, எதுவுமே ஆகாது. ஏன்னா பேஸ் ஒர்க் நம்ம அந்த அளவுக்கு பண்றோம் சார். ஓகே சார். இப்ப இதுக்கு ஏதாவது நம்ம வாரண்டி கொடுக்குறோம். நம்ம பாலிஷுக்கே பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி தரும். ஃபுல் ஹேண்டிங் பாத்தீங்கன்னா நம்ம 10 இயர்ஸ் வாரண்டி தரும் சார். ஓவரால் டோருக்கு பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ் வாரண்டி தரும். எனக்கு கம்பெனியை பாத்தீங்கன்னா 55 வருஷமா பண்ணிட்டு இருக்கு சார். இந்த இடத்துல பெல் மாதிரி வரும். பெல் வேணா பெல் வச்சுக்கலாம், இல்ல நம்ம வேற ஏதாவது ஆப்ஷன் வேணா வச்சுக்கலாம். இப்ப இது வந்து கஸ்டமைசபிளுங்களா? இப்ப ஏன்னா இப்ப சில பேர் ரிலீஜியஸ் வைஸ் வேற. கண்டிப்பா கண்டிப்பா. என்ன சைஸ் எப்படி வேணாலும் பண்ணி தரோம். எனி சைஸ் எனி ஹைட் எப்படி வேணுமோ உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தகுந்த மாதிரி நம்ம பண்ணி தரோம் சார். சிலையே வந்து மாத்தணும் வேற ஒரு கார்டோட அந்த மாதிரி. அது வந்து வேற டோரா தான் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒன்ஸ் நம்ம எங்க டோர் அசம்பிள் பண்ணியாச்சுன்னா பிரிக்க முடியும். இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வேற ஒரு பண்ணிக்கலாம் சார். பண்ணிக்கலாம். நீ சப்போஸ் நீங்க போட்டோஸ் தந்தீங்கனாலும் உங்க போட்டோவை நாங்க டோரா பண்ணி தரோம். அப்படிங்களா? கண்டிப்பா. சூப்பர் சூப்பர் சார். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறீங்க? கண்டிப்பா. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின் டோர் சார். ஓகே. ஆனா உங்க ஹைட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமாங்க. 9 ft அபவ் வரும் சார். இது ட்ரெடிஷனல் லுக்ல நம்ம பண்ணிருப்போம். அந்த பழைய காலத்து செட்டிநாடு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1/1 ஆ வரும். அதாவது இந்த கிராஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு 1 ft வரும். ஸ்டெப் ஸ்டெப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. இதுவே 1 ft வந்துரும். அதுக்கு பின்னாடி டோர்ங்கறப்ப உள்ள என்ட்ரியே பார்த்தீங்கன்னா மேசிவா இருக்கும். ஒரு ராஜ நடைன்னு சொல்லுவாங்கல்ல அது போல உங்களுக்கு தெரியும் சார். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரூஸ் வச்சு பண்ணிருக்கோம். இதுல கீழ கார்விங்ஸ் இருக்கு. இந்த கார்விங்ஸ் வேண்டாம், நம்ம க்ரூஸ் கன்யூ பண்ணனாலும் நம்ம பண்ணிக்கலாம் சார். இப்போ இங்க பாதியோட ஸ்டாப் பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ஒரு டோரை செலக்ட் பண்ணிட்டு நீங்க எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணனாலும் நாங்க பண்ணி தரோம். அவங்களே டிசைன் டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி. ஏன்னா நம்ம கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நாங்க வந்து டோரா மேக் பண்ணி தரது. ஓகே. நீங்க 4 பேருக்கு ரெஃபர் பண்ணுவீங்க. பாருங்க போய் டோர் பாருங்க. உங்க இதோட ஃபீட்பேக் எப்ப தெரியும்னா உங்க வீடு ஃபங்க்ஷனுக்கு தான் சார் தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். கண்டிப்பா. ஏனா ஹைட் வந்து உங்களுக்கு ಜಾಸ್ತಿ. ஏனா இது வந்து ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பிராடா போறப்ப ஹைட் உங்களுக்கு ಜಾಸ್ತಿ ஆகும். இதுல கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். அது கஸ்டமர் சைஸ் தான். உங்களுக்கு எனி சைஸ் வேணாலும் அந்த சைஸ் நம்ம பண்ணி தரோம் சார். ஓகே சார். பிரைஸ் வைஸ் என்ன மாதிரி? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைஸ்க்கு தகுந்த மாதிரி மாறும் சார். ஏனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைஸ் வைப்பாங்க, டிசைன் செலக்ட் பண்ணுவாங்க, திக்னஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிரைஸ் வேரியேஷன்ஸ் வரும் சார். சூப்பர் சூப்பர். ஓகேங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம மெயின் டோர் சார். இது ஆக்சுவலா டபுள் டோர் சார். ஓ, ரெண்டு டோர். டபுள் டோர் பார்த்தவங்களுக்கு வந்து அந்த சிங்கிள் டோர் லுக்கு தெரியும். நார்மலா டபுள் டோர்னா சென்டர் உங்களுக்கு கேப் தெரியும். இது வந்து சூத்திரப்படின்னு சொல்லுவோம். ஒரு டோர் மேல ஒன்னு ஏறி நிற்கும். இப்படி இருக்கும். இப்படி நிற்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்பும் தெரியாது. பார்த்தா உங்களுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா உட்டு தான். உட்ல கார் பண்ணி தான் நம்ம ஆன்டி ஃபினிஷ் பண்ணிருக்கோம். அந்த அளவுக்கு டெப்த் கண்டிப்பா. இது பாத்தீங்கன்னா 1 inch பக்கம் டெப்த் எடுத்திருக்கு சார். கம்ப்ளீட்டா ஹேண்ட்மேட். செமையா இருக்குங்க. கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா வால்நட் கலர்ல, ரோஸ் வுட் கலர்ல பண்ணிருக்கு. உட்டு வந்து கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பூஜை ரூம் சார். ஓகே. இது வந்து பூஜை ரூம் தான். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோர் தான். உள்ள சீத்ரோட பண்ணிருப்போம். நம்ம நைட் வந்து லைட் செட்டிங் எல்லாம் போட்டு வச்சு பாக்குறப்ப பயங்கர டெக்கரேஷனா இருக்கும். கண்டிப்பா. உட்ல அந்த கிரைண்ட்ஸ் பாருங்க. அந்த கிரைண்ட்ஸே உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாமே ஒரிஜினல் கிரைண்ட்ஸ் தான். கிரைண்ட்ஸ் தான். நம்ம யூஸ் பண்றது எல்லாமே சவுத் இந்தியன் பிளான்டேஷன் டீக் தான். அதுல தான் உங்களுக்கு கிரைண்ட்ஸ் நல்லா தெரியும். நல்லா தெரியும். கார்விங் நல்லா வரும். இந்த ஃபேஸ் இதெல்லாம் வந்து இந்த கார்விங்ஸ் அந்த ஃபேஸ் இதெல்லாம் பார்த்தீனா பெர்ஃபெக்ஷன் வரும். விநாயகரோட ஃபேஸ் எல்லாம் பாருங்க. இது வந்து மாடர்ன் கணேஷ். மாடர்ன் கணேஷ். மாடர்ன் கணேஷ். ஓகே ஓகே. ஏன்னா அந்த கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ அப்படி நம்ம தகுந்த மாதிரி பண்ணி தரோம். இப்ப இந்த டோர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த கலர்ல பண்ணனும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். எனி சாய்ஸ். அதாவது சப்போஸ் நீங்க ஷேட் கார்டு தந்தீங்கனாலும் நான் உங்களுக்கு பண்ணி தரோம். சப்போஸ் நீங்க வீடு வந்து ஒரு டெக்கரேட்டிவ்ல கொண்டு போவீங்க, இல்ல எனக்கு இந்த இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஷேட் கார்டு தந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு பண்ணி தரோம் சார். கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மெயின் டோர். ட்ரெடிஷனல் டைப் டோர்ஸ். அந்த பழைய காலத்துல பாத்தீங்கன்னா அந்த கட்டாசு வச்சு இது பண்ணிருப்பாங்க. அந்த கட்டாசுல ஏறி தொங்குவாங்க. அது போல டோர் தான். விநாயகர் உட்டு தான். உட்ல கார் பண்ணது நம்ம ஆன்டி ஃபினிஷ் பண்ணிருக்கோம் சார். வீட்ல ஒரு டோர் இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீட்டிட் இருக்கு ரெண்டு. கண்டிப்பா கண்டிப்பா. அது நல்லா இருக்கு. அது மேல ஏறி நின்னுட்டு. கண்டிப்பா. இது வந்து கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங் சார். உங்க இமேஜே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா. பிரீமியமா அந்த கிளாஸி ஃபினிஷிங் இருக்கு. கண்டிப்பா. சூப்பர். சோ இந்த மாதிரி ஃபினிஷிங் இப்ப என்ன பண்ணிக்கலாம்? பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 8 ft பக்கம் பண்ணிருக்கேன் சார். இது ஃப்ரேம் திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடாக இருக்கும். நீங்கள் என்ன ஃப்ரேம் திக்னஸ் கேட்குறோம் அந்த திக்னஸ் பண்ணித்தரோம். ப்ளஸ் திக்னஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கும். நீங்கள் என்ன திக்னஸ் கேட்குறோம் அந்த திக்னஸ் எக்ஸாக்டாக இருக்கும். ப்ளஸ் ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா இது போல் க்ரூசஸ் வச்சு தருவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து அந்த கட்டாசு வச்சு நீங்கள் சொன்னீங்களே உங்கள் நீங்கள் வீட்டில் டோர் சொன்னீங்க. கண்டிப்பாக அது போல் ஏறி நின்று இது பண்ணுவாங்க. லுக்கு நல்லா இருக்கும். ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வால்நட் கலர் ஃபினிஷ் பண்ணியிருக்கு சார். ஓகே சார். சார் இப்போ என்னென்ன சார் இப்போ இது எல்லா ஊர்லேருந்து பார்த்துட்டு இருப்பாங்கல்லங்க. கண்டிப்பாக. ஊர்லேருந்து வாங்கணும்னு நினச்சா நம்ம வந்து கோயம்புத்தூர் ஆல் ஓவர் வேர்ல்டு எக்ஸ்போர்ட்
மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்க எங்க கேக்குறீங்களோ த்ரூ அவுட் வேர்ல்டு நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். 55 வருஷமா இங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா வெளியூருக்கான வெளிநாட்டுக்கும் கூட எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் காம்பினேஷன்ல பண்ணிருப்போம். ஹெவி வொர்க் நினைக்கிறேன். கண்டிப்பா இது வந்து ஒரு இன்ச்சுக்கு மேல டெப்த் எடுத்திருப்போம் சார். ஆனா பேசிக் வந்து டீக்கு தான். டீக்ல வந்து அந்த டபுள் கலர் காம்பினேஷன்ல பண்ணிருப்போம். அப்பதான் உங்களுக்கு வந்து லாங் வீல் வந்து பாக்குறப்ப அந்த அட்ராக்ஷன் தெரியும். இது வரது சார். ஜஸ்ட் லாங் காலிங் வீலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வெளிய யாரு இருக்கான்னு பாக்குறாங்க. அந்த சரி மேஜிக் ஐவி வச்சு பண்ணிருக்கேன் சார். அப்படிங்களா? லென்ஸ் இது உட் தான். உட்ல கார் பண்ணது நம்ம ஆன்டிக் ஃபினிஷ் பண்ணியிருக்கு சார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இது ஒரு மாடர்ன் டிசைன் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒர்க் பண்ணியிருப்போம். இது பேசிக் உட் டீக்கு தான். டீக்கில் வந்து வால்நட் கலர் ஃபினிஷ் பண்ணி அதில் உங்களுக்கு இந்த ஆன்டிக் பண்ணியிருப்போம். அந்த சைனிங் அதாவது எங்கள் டோரை நீங்கள் ஃபீல் பண்ணால் அந்த தேய்ச்சி பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குங்கிறது. வாங்கிக்கிறாங்க டபுள் டோர் தான் சார். ஓகே மெயின் டோர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். இதோட ஹைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலால் இந்த மாதிரி நிறைய கோயிலுக்கு போடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டெல்லாம் வீட்டுக்கே போடுறாங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமோட சேர்த்து 12 feet பக்கம் வருது சார். 12 feet by 10 feet வருது. இப்ப எல்லாமே வித் ஃப்ரேமோட தான் வருங்களா? இல்ல நீங்க ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டோர் வேணா டோர் பண்ணி தரேன். இல்ல ஃப்ரேமோட வேணாலும் நம்ம ஃப்ரேமோடையும் பண்ணி தரேன் சார். உங்க ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி அப்படி நம்ம பண்ணி தரோம். அதாவது இந்த மாதிரி நிலவு வேணும்னு கேக்குற இந்த நிலவோட வேணும் பிளஸ் வேணும்னாலும் நம்ம பண்ணி தரோம். ஓகே ஓகே சார். நீங்க பாருங்க இது மாதிரி வேணும்ங்களா இல்ல தனியா வேணும்? தனியா வேணாலும் தனியா பண்ணிக்கலாம். ஓகே பிளஸ் இது போல பாத்தீங்கன்னா இது ஒரு டிசைன். ஓகே இது வந்து டீக்வுட் தான். இங்க வந்து சஷ்டிக்கு வச்சிருக்கோம். வேற விநாயகர் வேணும், கலசம் வேணும், இல்ல ஜீசஸ் வேணும், இல்ல வேற எது கார்விங்னாலும் நம்ம பண்ணி தரோம் சார். என்ன சொல்றீங்களோ அது பண்ணிக்கலாம். எல்லாமே கம்ப்ளீட்டா ஹேண்ட்மேட் தான். இந்த உட்டோட பஞ்ச் இந்த இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் கம்ப்ளீட்டாக கையில் தான் கொத்திருப்போம். இந்த த்ரோ கிரைண்ட்ஸை பாருங்கள். கிரைண்ட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சார். அழகாக இருக்குது. இந்த கிரைண்ட்ஸ் தான் பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. இந்த பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் கொஞ்சம் அப்படியே தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி லுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டோர் சார். இது ஒரு மெயின் டோர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த க்ரூசஸ் வச்சு பண்ணிருப்போம். வுட்டு தான், வுட்டு தான், நேச்சுரல் வுட்டு தான். நேச்சுரல் வுட்டுல தான் நம்ம கார் பண்ணி இது பினிஷ் பண்ணி நம்ம தரோம் சார். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம டெப்த் எடுக்கணும். அதாவது அந்த அசம்பிள் பண்றதுக்கான இது தெரியணும் நம்மளுக்கு. சும்மா டோர் மட்டும் பண்ண முடியாது. நீங்க வந்து ஒரு சைஸ் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு எப்படி வருங்கிறது மேக் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு பண்ணி தரோம் சார். ஹேண்டில் பாருங்க வுட்ல அவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க. வுடன் பினிஷிங்லயே நம்ம தந்திருக்கோம். பார்க்கும் போதே தெரியல லக்ஸரியஸா இருக்குது. கண்டிப்பா. ஓகே சார். சமையா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டீக்வுட் தான். டீக்வுட் வந்து நம்ம கிளாஸ் ஃபினிஷிங் போட்டிருக்கோம். இது அதே பார்த்தீங்கன்னா உட் தான். உட்ல கார் பண்ணி நம்ம ஆன்டி ஃபினிஷ் பண்ணி தந்திருக்கோம். இங்கே விநாயகர் வச்சு பண்ணியிருக்கு. அதே போல தான் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஹைட் மாடிஃபிகேஷன் பண்ணணும் நீங்கள் பண்ணிக்கலாம். கலர் உங்களுக்கு எப்படி வேணாலும் அப்படி நம்ம பண்ணிக்கலாம் சார். கண்டிப்பாக சிம்பிளாக இது சிம்பிளாக இருக்குது, நீட்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ரிப்ஸ் வச்சு பண்ணியிருப்போம். பார்க்க ரிச்சாக இருக்கும். ஒரு லென்த்தியான ஹேண்டில் மட்டும் போட்டேன்னா இந்த டோரோட எஃபெக்டிவே உங்களுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு சார். ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைப் அந்த இதோட பியூட்டியாக பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்ட்ஸ் தான். அந்த கிரைண்ட்ஸில் வந்து அந்த ஸ்ட்ரிப்ஸ் வச்சு பண்ணிக்கிறப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா பியூட்டியாக உங்களுக்கு தெரியும். இது வந்து பூஜா ரூம் சார். பூஜா ரூம் செக்ஷன். இது வந்து டீக்வுட் தான். டீக்வுட்ல வந்து ரோஸ் வுட் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. நீங்க ஒவ்வொரு ஐடியிலையும் பாருங்க அந்த ஃபேஸை உங்களுக்கு காட்டி தர எங்களோட ஒர்க் எப்படி இருக்குங்கிறது நீங்களே பாத்துக்கங்க. நான் ஒண்ணுமே சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த அளவுக்கு டெப்த் எடுத்துப்போம். ஜுவல்ஸ்ல இருந்து அந்த எலிஃபென்டோட கார்விங், கீழ இருக்கிற அந்த ஃபிளவர் கார்விங் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கையில தான் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த ஒர்க். கண்டிப்பா பண்ண முடியாது. கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டெப்த் இறங்காது. உங்களுக்கு கையில பண்றப்ப அந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்ஷன் வரும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அஷ்ட லட்சுமி பண்ணிருக்கு. அதே டோர் இங்க பாத்தீங்கன்னா அஷ்ட கணேஷ் பண்ணிருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா கணேஷ் சிட்டிங்ல பாத்திருப்பீங்க. இந்த கணேஷ் எல்லாமே ஸ்டாண்டிங்ல இருக்கு. ஒவ்வொரு கணேஷ் ஒவ்வொரு மியூசிக்கல் வாசிட்டுக்கிற மாதிரி இருக்கு. இன்க்ளூடிங் கணேஷ் மட்டும் கிடையாது, கீழே இருக்கிற அவரோட இலையும் கூட பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிட்டுக்கிற மாதிரி நம்ம பண்ணிருப்போம். அந்த அளவுக்கு நம்ம பியூட்டியா பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் எண்ணில தந்து எக்ஸ்ட்ரா பியூட்டியா நம்ம பண்ணி தரோம் சார். இது பாருங்க இது ஒரு மாதிரி. கண்டிப்பா இதுவும் டபுள் டோர் தான். பூஜாக்கு போறோம். பூஜா ரூமுக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இங்க நம்ம அஷ்டலட்சுமி டோர் பண்ணிருக்கோம் சார். சேம் நீங்க அங்க பார்த்த சைஸே தான் இங்கேயும் பண்ணிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 8 feet சார். ஏன்னா கஸ்டமர் அந்த அளவுக்கு கேட்டதுனால நம்ம பண்ணி தரோம் உங்களுக்கு. எல்லாமே ஆர்டர் பேசிஸ்ல பண்ணி வச்சிருக்கோம். பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம், போயிடும் போயிடும். நீங்க நெக்ஸ்ட் டேக்கு வந்து நம்ம போயிட்டு, ஏன்னா வந்து பாத்துட்டு உங்க வீடு கிடைப்பீங்க, நீங்க எடுப்பீங்க, உங்க ரிலேட்டிவ் இது பண்ணுவாங்க, அப்படியே சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கும். இப்ப இதே மாதிரி ஒரு ஐடியாஸ் காட்டுறோம். இதை பார்த்துட்டு உங்களுக்கு இதுலயே இதே போல வேணா நம்ம பண்ணிக்கலாம் சார். சமையா இருக்கு பாக்குறதுக்கு. எல்லாமே ஒரு மாதிரி வுட்டு தான், வுட்டு தான். பெட்ரூம் டோர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அக்கா வந்திருக்காங்க. அக்கா உங்க நேம் சொல்லிருங்க அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. காயத்ரிங்க. காயத்ரி. நான் மோர் தென் 15 இயர்ஸ் இங்க வர்க் பண்ணி. நீங்களும் 15 வருஷமா இல்ல? சரிங்களா. சூப்பர். இது
பாத்தீங்கன்னா 54 இயர்ஸா இருக்கிற கம்பெனி, எல்லாருமே ஓல்ட் ஸ்டாஃப் தான். ஓகே, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன். சூப்பர். இப்போ நீங்க என்ன காட்ட போறீங்க உங்களுக்கு? இது பாத்தீங்கன்னா பெட்ரூம் டோர்ங்க. இது நமக்கு வந்துட்டு சீப்பஸ்ட்லயும் இருக்கு. நமக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 350 per square feetல இருந்து இருக்கு. வினி டோர்ஸ், ஸ்கின் டோர்ஸ் அந்த மாதிரி டைப்ல. இந்த டோர் பாத்தீங்கன்னா மகாகனி பிளஸ் சிந்தட்டிக் உட்ல பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா பெட்ரூம் டோருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க மெயின் டோர் எடுக்கிறீங்க, அதே மாதிரி பூஜா டோரும் எடுக்கிறீங்கனாலும் பெட்ரூம் டோர்ஸ் உங்களுக்கு அதே ஃபினிஷ்ல கொடுத்துருவோம். என்ன கலர் நீங்க கேக்குறீங்களோ அந்த ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம். ஒரு வீடு அப்படின்னு கட்டும் போது இப்போ ஒரு 5 டோர் 6 டோர் தேவைப்படுதுங்க. இப்போ எல்லாமே ஒரே மாதிரி கட்டாலும் பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமா, இல்ல ஆமா, நீங்க என்ன எப்படி கேக்குறீங்களோ இப்ப பெட்ரூம்ஸ்க்கு வேற வேற மாதிரி போடணும்னாலும் அது மாதிரி செஞ்சு போட்டுக்கலாம். இல்ல ஒரே மாதிரி வேணாலும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சூப்பர். கா அடுத்து பார்க்கலாமா? இது பாத்தீங்கன்னா பூஜா டோருங்க. தசாவதாரம் பண்ணி இருக்கோம். எல்லாமே உட் தான். ஆமா, தசாவதாரம் 10 அவதாரம் பண்ணி கொடுத்துருவோம். ஓ 10 அவதாரம் இதுல இருக்கு. ஆமா ஆமா. ஓகே ஓகே. சமங்க இங்க வரேன். ஒவ்வொண்ணு எல்லாமே உட்ங்க. உட்ல கவர் பண்ணி தான் அந்த மெட்டாலிக் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மெட்டாலிக் ஃபினிஷே பாத்தீங்கன்னா மூணு வெரைட்டில பண்ணி கொடுக்கறோம். ஒண்ணு இது வந்துட்டு கோல்டன் ஆன்டிக் ஃபினிஷ். இதுல காப்பர் ஆர் சில்வர் இந்த மாதிரி எந்த ஃபினிஷ் வேணாலும் நாங்க செஞ்சு கொடுப்போம். இதும் பாத்தீங்கன்னா மெயின் டோருங்க. இது ஃபுல்லா டீக்ல பண்ணி இருக்கோம். ஒரு கண்டெம்பரரி பேட்டர்ன், சிம்பிளா நீட்டா வேணும் அப்படினா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. இதுல உங்களுக்கு ஏதாவது அடிஷனலா கார்விங்ஸ் வேணாலும் நம்ம இந்த இடத்துல செஞ்சு அந்த இடத்துல பண்ணிக்கலாம்ங்களா? ஓகேங்க. இப்ப கார்விங்ஸ்ங்கும் போது இப்ப நான் சில பேர் அவங்களோட போட்டோ கூட கேட்பாங்க. அதெல்லாம் போட்டோஸும் நாங்க நிறைய செஞ்சு கொடுத்துருக்கோம். ஆமா, அவங்க பெட்ரூம்க்கு அவங்களோட ஃபுல் சைஸ் போட்டோஸ் கூட நாங்க காப் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க என்ன கேக்குறீங்களோ நாங்க ரெடி செஞ்சு கொடுக்கறோம். இப்படி பண்ண முடியும் முடியாதெல்லாம் கிடையாது. எதுவுமே இல்ல. ஓகே ஓகே. எங்ககிட்ட 800 பிளஸ் டிசைன்ஸ் இருக்கு. அதுல நீங்க எது மாடிஃபிகேஷன் பண்ணி கேக்குறீங்கனாலோ அதுவும் செஞ்சு தருவோம். புதுசா நீங்க எது டிசைன் செலக்ட் பண்றீங்கனாலோ செஞ்சு தருவோம். ஓகே. இது பாருங்க, நிறைய வீட்ல இந்த மாதிரி பாத்துறோம் நம்ம. சோ இது வந்து கொஞ்சம் யூனிக்கா நிறைய பேர் இது விரும்பி வாங்குவாங்க அப்படிதானே? ஆமா. இது வந்துட்டு ஸ்கின் டோர். இதுதான் கொஞ்சம் ஸ்டார்டிங் ரேஞ்சில இருக்குறது டோர்ஸ். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15000 பட்ஜெட்ல உங்களுக்கு ஆமா பெட்ரூம் டோரா யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த டோரை மெயின் டோரா கூட நாங்க கொடுத்துருக்கோம். லைஃப் நல்லா இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் டோர், வாரண்டி இருக்கு. எங்க எல்லா டோர்ஸ்க்குமே வாரண்டி ப்ராடக்ட். வாரண்டியா? தேக்கு குடுக்குறீங்க? ஆமா, தேக்கு குடுக்குறோம். இந்த மாதிரி ஸ்கின் டோர்ஸ்க்கு கூட நாங்க வாரண்டி கொடுக்குறோம். சோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி போட்டது. சேம் அதே தான் ஏங்கா? இதே அதே சேம் மகாகனி பிளஸ் சிந்தெடிக் உட்ல கொடுத்துருக்கோம். ஓகேங்கா. இதெல்லாம் இது மெயின் டோருங்க. இதும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா டீக்ல பண்ணிருக்கோம். இந்த கணபதி மட்டும் உட்ல கவர் பண்ணி அந்த மெட்டாலிக் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். உட்ல கவர் பண்ணி மேல அந்த இது மெட்டாலிக். ஆமா ஆமா. இந்த மெட்டாலிக் ஃபினிஷ்க்கு மட்டுமே 10 வருஷம் வாரண்டி கொடுக்கறோம். 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கறோம். முதல்ல இந்த பாலிஷ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு மட்டும் 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கறோம். இப்போ நீங்க 54 வருஷமா, நீங்களே 15 வருஷமா இருக்கீங்க. ஏதாவது ஒரு இஷ்யூல ரிட்டர்ன் ஏதாவது வந்த டோர்ஸ் இருக்கு? அந்த மாதிரி எங்களுக்கு ரிட்டர்ன் எல்லாம் வந்தது இல்ல. எதுனாலும் எங்களோட சர்வீஸ் இருக்கும். இப்போ நாங்க ஒரு 5 இயர்ஸ் பாலிஷ்க்கு மட்டும் வாரண்டி கொடுக்கறோம். ஆனா மோர் தென் 10 இயர்ஸ் உங்களுக்கு லைஃப் நல்லாவே இருக்கும். சப்போஸ் கஸ்டமர் மிஸ்டேக்ஸ்னால ஏதாவது ஆகலாம். ஏதாவது இருக்கலாம். ஏன்னா மேபி வரலாம். 99% லைஃப் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு பர்சன்டேஜ் கண்டிப்பா வரலாம். ஏன்னா வுட் தானே இல்லைங்களா? அது மனுஷனுங்க மாதிரி நேச்சுரல் தான் அது. சோ சின்ன சின்ன வேரியேஷன் வரலாம். அதுக்கு எங்களோட சர்வீஸ் இருக்கும். சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா? டோர்ஸ்டெப் பண்ணிருக்கீங்க? ஆமா, எந்த ஊருக்கு நாங்க இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கூட பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஊர்ல கம்ப்ளைண்ட்னாலும் எங்களோட சர்வீஸ். இது எல்லாமே வினை டோருங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1750 per square feet வரும். இது பாத்தீங்கன்னா இது மட்டும் ஃபுல்லா ஒரு டீக்ல பண்ணிருக்கோம். இது பாத் சைடு வினீர் கொடுத்துருக்கோம். 1750 per square feetல வரும். அப்படிங்களா? square feet பேஸ் ஒவ்வொண்ணுக்கும் ஒரு வேரியேஷன் ஆகும். ஒரு டிசைன் கேத்த மாதிரி வேரியேஷன்ஸ் ஆகும். இங்க ஒன்னு இருக்கு. சோ டிசைன்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க. இங்க ஒன்னு இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கு. ஏகா ஆமாங்க. இது பாருங்க. இதெல்லாம் இப்போ இது பாத்தீங்கன்னா கிளாஸ் டோர்ங்க. கிளாஸ்ங்களா வச்சிருக்காங்க? கிளாஸ் தான்மா. கிளாஸ் தான் நாங்க இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதுல கிளாஸ் வச்சிட்டு நீங்க ரீப்பர் மாதிரி அடிச்சுக்கலாம். கிளாஸ் வச்சுக்கலாம். வேற ஏதாவது டிசைன் மாதிரி போட்டு கூட போட்டுக்கலாம். கொடுத்துக்கலாம். இதெல்லாம் மேக் இட் ஆர்டர் தான். கஸ்டமர்ஸ்க்காக நாங்க செஞ்சு வச்சிருக்கோம். இப்போ இது கஸ்டமர் வாங்கிட்டு போயிடுவாங்க? ஆமா, வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓ சாமா, ஒரு ஐடியாவுக்காக காட்றீங்க. ஓகே, கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய பேர் விரும்பி வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த பிளட் கிளாஸஸ் இல்ல சீ த்ரூ, அதாவது அந்த பக்கம் டிரான்ஸ்பரண்டா வேணும்னாலும் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஓகே ஓகே, சூப்பர்க்கா. இது டபுள் டோருங்களா? இது 4 லீஃப் டோருங்க. 4 லீஃப். 4 லீஃப் டோர். இந்த ரெண்டு டோர் மட்டும் நீங்க நார்மலா யூசேஜ்க்கு ஓபன் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு டோர்ஸ் பாத்தீங்கன்னா டவர் போல் போட்டு நிறுத்திக்கலாம். இது ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரி டைம்ல நீங்க 4 லீஃப்மே ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது சமயா அந்த கஸ்டமர் பயங்கரமா யோசிச்சிருக்காருங்க. சோ எப்படி சூப்பரா பண்ணிருக்காரு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? இது பாத்தீங்கன்னா பூஜா டோருங்க. ஓகே, இது ஒரு சிம்பிளான பூஜை டோர். ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும். இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். கலர் நல்லா இருக்கு. ஆமா, இது வால்நட் கலர் பாலிஷ் பண்ணிருக்கோம். அது வந்துட்டு பிராஸ்ங்க. இந்த வர்க் எல்லாமே பிராஸ். ஆமா, இது ஒரிஜினல் பிராஸ்ல கொடுத்துருக்கோம். எல்லாமே கஸ்டமைசபிள் தான். இப்போ இந்த இடத்துல ஒரு 6 மணி வர மாதிரி வைங்களா வெச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் செஞ்சு தரோம். ஓகே, என்னங்க இப்போ இவ்வளவு தூரம் காட்டணும்? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டிசைன்ஸ் பார்க்கணும்னா அவங்க என்ன பண்றாங்க? எங்ககிட்ட மோர் தென் 800 பிளஸ் டிசைன்ஸ் இருக்குங்க. மோர் தென் 54 இயர்ஸா ரன் பண்றனால உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணாலும் நம்ம செஞ்சு தரலாம்.
ஆல்பம்ல இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். இதுல என்ன ஒரு என்னன்னா பார்த்தாவே தெரியுது இவங்க தான் அந்த போட்டோஸ் எடுத்து உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நாங்க எல்லாமே ஒவ்வொன்னும் கஸ்டமருக்காக மேக் பண்ணி அததான் நாங்க போட்டோ எடுத்துக்கோம். நம்ம கூகுள்ல எல்லாம் எடுத்து வச்சேன்னா இவங்க பண்ணது அப்ப உங்களோட சர்வீஸ் வந்து பாத்துங்க. இத்தனை இவ்வளவுதானாக்கா? இன்னும் இருக்குங்க, மோதல் அதான் 800 டிசைனுக்கு மேல இருக்கு. இதெல்லாம் நம்ம பிரான்ச்ல இருந்து போனதுங்களா? ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பெரிய செட்டை பாத்திருப்பீங்க, செட்டின டைப் செட். அந்த செட் தான் நாங்க இங்க போட்டோவா வச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு செஞ்சு கொடுத்தத தான் நாங்க போட்டோவா எடுத்து வச்சிருக்கோம். ஓகே ஓகே. இதுல இருந்து உங்களுக்கு வேணுங்கற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி பண்ணி கொடுத்துறோம். ஓகே. இல்ல அவங்களே வந்து ஒரு சோஷியல் மீடியால ஏதோ ஒரு ரீல்ஸ்ல பாக்குறாங்க, ஏதோ ஒரு வீடியோஸ்ல போட்டோஸ்ல பாக்குறாங்கன்னா அந்த மாதிரி நாங்க செஞ்சு தரோம். மூவில சீரியல்ல கூட நிறைய பாத்திருப்பீங்க. சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஷோரூம் இருக்கு. என்ன கார்விங் வேணும், கணேஷ் லட்சுமி பெருமாளோ அந்த மாதிரி என்ன கார்விங் வேணாலும் எல்லாருமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன இன்டீரியர்ல கலர் வேணுமோ அந்த கலர் கூட நாங்க செஞ்சு தந்துருவோம் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா நீங்க கேக்குற கலர்ஸ் நாங்க கொடுத்துருவோம். இது இப்படி வெச்சிருக்கீங்களா கஸ்டமர்ஸ்? ஆமா, இந்த மாதிரி 9 கலர் ஷேட்ஸ் இருக்குங்க. இது டீக்வுட்ல 3 ஷேட் இருக்கு, ரோஸ் வுட்ல 3 ஷேட் இருக்கு, வால்நட்ல 3 ஷேட் இருக்கு. இதுல நீங்க செலக்ட் பண்ற கலர்ஸ் நம்ம கொடுத்துருவோம். இந்த கலர் கடைசியா இந்த கலர் ஃபினிஷ் பண்ண நீங்க என்ன பாக்குறீங்களோ அது உங்களுக்கு டோரா இருக்கும். ஓகே. இது என்னதுக்கு? இது வந்துட்டு சின்ன சின்ன gift items மாதிரிங்க. இது கஸ்டமர்ஸ்க்கு வேணும்னா ஆர்டர் பண்ணி கொடுப்பீங்களா? ஓ, டீக்ல பண்ணிக்கிறீங்களா? கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் இஸ்ரேலுக்கு இதெல்லாம் அனுப்பும்போது அவங்க வந்து ஜஸ்ட் அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தான் அனுப்புவாங்க. எல்லாம் த்ரூ மெயில் தான் பண்ணுவாங்க. நம்ம இங்க செஞ்சு மெட்டீரியல் செஞ்சு பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். அப்ப வந்து அவங்க அந்த இடத்துல ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு போட்டோ ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு போட்டோ ஷேர். பேக்கேஜிங் எல்லாமே பக்கா வரும். எல்லாம் பக்கா எக்ஸ்போர்ட்னா எக்ஸ்போர்ட்டான பேக்கிங் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ இப்ப வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா சாரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. புது வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா முன்னாடியே சொல்லிருங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சீசனிங் அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. முன்னாடியே கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நீங்க வீடு கட்டி அந்த நிலவு வச்சவனையும் வந்து பாத்தீங்கன்னா டோர் உங்க கைக்கு வந்துடும். நீங்க அழகா வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேர் கேட்பாங்க எங்க வாங்கினீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சார்ட்ட வாங்கியிருப்பீங்க. வாங்கினவங்க எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்க ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல சொன்னீங்கன்னா பாக்குற எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிடும். சார் நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்க சார், அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாங்க. ஆனா நீங்களும் அங்க பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைபர்னா நாங்க மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவீங்களா சார்? பொருள் தரமா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். கண்டிப்பா வாங்க, எல்லாம் நல்லபடியா செஞ்சு கொடுக்குறோம். சூப்பர். சோ நம்ம சப்ஸ்கிரைபர்னு கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா சார் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ ரொம்ப நன்றி சார், நம்ம சப்ஸ்கிரைப் பெஸ்ட்டாக பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூங்க. பாய் கைஸ், நம்ம அடுத்த வீசுமா வீடியோ பார்ப்போம்.